நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3:28. அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். இந்த ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொன்னது யார் தெரியுமா? இங்கே சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையினுள் போட சொன்னதான அதே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே இவர்கள் தேவனையும் புகழ்ந்து சாட்சி தருகிறார். தேவன் இந்த மூவரையும் அக்னிக்குள் தூக்கி போட அனுமதித்தார். அடுத்து தம்முடைய பிள்ளைகளை அக்னி சூளையிலிருந்து விடுதலையும் செய்கிறார். சோதனைகள் இங்கு 2 விதங்களில் உள்ளது. அதாவது, ஒன்று, அவர்களை சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 121:7 வாசிக்கலாம். அடுத்ததாக, சோதனையினோடே கடந்து செல்லும்படி அவர் அனுமதித்து விட்டு அதன் மத்தியில் நின்று அவர்களை தப்பி வைக்கிறாராம். 2 கொரிந்தியர் 1:10. சில சமயங்களில் சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்காமல் அந்த சோதனைக்குள் கடந்து செல்ல அனுமதி அளித்து விட்டு பின்பு அதன் மத்தியிலிருந்து விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 91:15, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பது வாக்கு தத்தம். சோதனை வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்பது வாக்கு தத்தம் பண்ணியுள்ளார். சோதனையே வராமல் பாதுகாக்க மாட்டார். ஒரு மாணவனின் வெற்றியை நாம் எப்படி குறிப்பிடுகின்றோம்? மாணவன் தேர்வு எழுதாமல் வெற்றி பெறவோ மேல் வகுப்புகளுக்கு செல்லவும் முடியாது. பட்டம் பெறும்படி ஒவ்வொரு வருடமும் தேர்வுகளை எழுத வேண்டியது அவசியம். அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சோதனைகளை அவரே அனுமதிக்கிறார். அச்சோதனைகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நம்மை கவனித்தும் அறிகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை வரும்போது மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்க வேண்டாம். அக்கினி சோதனைகளில் வெற்றி பெற்றது நிமித்தம் முடிவில் அதே ராஜாவினால் உயர்த்தப்பட்டனர் என்று தானியேல் 3 முழுவதும் நாம் வாசிக்கலாம். அதோடு முடிகிறது இந்த 3 சோதனைகளின் முடிவில் ஒரு உயர்வு உண்டு. பிரியமானவர்களை நம்புங்கள். ஆமென். காட் பிளெஸ் யூ.